இன்னைக்கு பிசபெல்லா பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, எண்ணெய், நெய், பிரியாணி இலை, வரமிளகா, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், மஞ்சள் பொடி, புளி கரைச்சி வச்சுருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான காய்கள், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பச்சைப்பட்டாணி, பீன்ஸு, முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம். பிசபெல்லா பாத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, இது வந்து பிசபெல்லா பாத் பவுடர். இது எப்படி அரைச்சேன்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் அதாவது மிளகு, தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, இது ரெண்டும் முக்கியம். இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி, எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு துவரம்பருப்பு அரை கப், ஒரு கப் அரிசினா அரை கப் துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். பிசபெல்லா பாத்துக்கு முதல்ல ரைஸை வேக வைக்கலாம். அதுக்கு நான் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிச்சதும் அரிசி அதில் போட்டு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் தண்ணி கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிசபெல்லா பாத்துக்கு குழஞ்சி வரணுக்காதும். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு, இதில் நான் ஊற வச்சு வச்ச அரிசியையும் பருப்பையும் இதில் போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். அரிசியும் பருப்பும் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு, நம்ம மஞ்சப்பொடி, உப்பு, அரிசி, பருப்பை போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இது நல்லா வேகட்டும். குக்கர் மூடி வச்சு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். சாதம் வெந்துட்டு இருக்க டைம் நம்ம பிசபெல்லா பாத் செய்யறதுக்கு அந்த மசாலா, அது வந்து நான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய், தேவையானது அளவு எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரியாணி இலை, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், ரெண்டே ரெண்டு வரமிளகா. பெருங்காயம், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. தக்காளி, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய் எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்கணும். பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட்டு, பச்சைப்பட்டாணி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு. ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். மஞ்சப்பொடி, உப்பு,
சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, இப்ப இந்த டிசபெல்லா பாத் பொடி, அதாவது மிளகு, கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய், பட்டை, கிராம்பு போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்க பிசபெல்லா பாத் பொடி. இந்த பொடி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் புளி கரைச்சல், கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சலை ஊத்தி சாதம் 3 விசில் வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ பருப்பு சாதமும் சேர்ந்து நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும், நீங்க காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த காய் இன்னும் வேகணும், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் காய் வேகத்துக்கு டைம் கொடுக்கலாம். இப்ப காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மத்த காயெல்லாம் வெந்துருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாதமும் பருப்பும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து நல்லா கட்டி பிடிக்காம கிளறி விடணும். நல்லா சாதத்தை கட்டி பிடிக்காம கிளறணும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு சாதத்துல. இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க, ஏன்னா அந்த சாதத்தோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு லாஸ்டா நம்ம நெய்யை ஊத்தி இறக்கிடலாம். 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இந்த ரைஸ்ல எல்லா ஃப்ளேவரும் மிங்கிள் ஆகி நல்ல குழைவா ஒரு சாம்பார் சாதம் டெக்ஸ்டர் நல்ல டெக்ஸ்டரா வந்திருக்குது. கடைசியா இதை நம்ம நெய்யை விட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஈஸியான ஹோம்மேட் பிசபெல்லா பாத் ரெடி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.